எனக்கு வந்து ஒரு மாமாவோட வாணி எப்படி வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் சொல்றேன்னா, அவர் வந்து எப்பவும் ரொம்ப ஒரு கார்மிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த சுஸ்வரம் அந்த சுதி சேர்றது அப்படிங்கிறது அந்த கார்வையில ரொம்ப ரொம்ப பிரமாதமா பரிணமிக்கும். எம்எஸ் அம்மா கார்வை நிறைய கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சுதிய லைக்கிற வார்த்தை வெறும் கார்வை கொடுப்பார். அந்த கார்வை அடுத்தது காலப்பிரமாணம். இந்த காலப்பிரமாணம் வந்து ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். அரியக்குடி ராமஞ்சிங்காருடைய காலப்பிரமாணம் அது ஒரு மாதிரி இருக்கும். மெட்ரோ நம்பர் போட்டோம்னாக்க இது எவ்வளவுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். 90-ஆ 86-ஆ மீடியம் பாஸ்டா மீடியமா? ஆனா மணிமாமா பாடுச்ச மீடியம் பாஸ்ட் மீடியம் தான் பாடுவாரே தவிர, ஒரு விளம்ப காலத்துல ஒரு இழுத்துன்னு ஒரு பாடி ஒரு ரொம்ப நாளை பாடிட்டு மாதிரி கிடையாது. அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கச்சேரி பண்ணுவான். ஆக்சுவலா ராஜமாணிக்கம் இல்ல, அப்ப வந்து எங்க அம்மாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ராஜமாணிக்கம் இல்ல சொல்லுவாரு, என்னன்னா இந்த மனுஷன் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடுறாரு, என்னால உட்கார முடியலன்னு. அந்த மாதிரி இவ்வளவு நாளை பாடினா கூட அதே காலப்பிரமாணம் தான் இருக்கும். நீங்க ஒரு கச்சேரி முழுக்க ஒரு 2 hours கச்சேரி நீங்க கேட்டு பாக்கலாம். சீடியில கேட்டு பார்த்தேன்னாலும் அந்த மிஷின்ல போட்டு பார்த்தேன்னாலும் அந்த காலப்பிரமாணம் அப்படியே இருக்கும். அந்த காலப்பிரமாணத்தினால தான் அவருடைய சொர பேட்டர்ன்ஸ் அலங்கார பேட்டர்ன்ஸ் அவர் கொடுத்துன்னு வந்தாருனாக்க உங்களுக்கு வந்து உங்களை மெய்மறக்க செய்யும். அந்த மாதிரி வேற யாருமே பாடல. இன்னைக்கு டெக்னாலஜியில அவருடைய பாட்டை நாங்கெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பிரமாதமா பாடினா அப்படிங்கிறது கேட்கறது அந்த வோக்கல் குவாலிட்டி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல அவருக்கு இல்ல கீழே பாடுவா, கீழே பாடுவோம் கஷ்டம். அந்த மேல ஜென்ஸ் பாடும்போது அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி வேற எந்த விதமான நம்ம பார்க்கவே முடியாது. கடைசி நான் வந்து சொல்றது என்னன்னா, வளர்ச்சி பாடினார் ராஜன் சார் சொல்லும் போது ஸ்வரமே ராகம் மாதிரி பாடினார் பாடுவார் பாடினார் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன இன்னொன்னு சொல்ல விரும்புறேன்னாக்க, ராகத்தை சுரமாவே பாடுவார். ராகத்துல ஒவ்வொரு பிரேசம் நமக்கு சுரப்படுத்த முடியும். சுரமான ராகம் பாடினார், ராகமா சுரம் பாடினார் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ராகத்தை வந்து சுரமா பாடி அந்த ராகம் வந்து அந்த அவர் சுரமா பாடி ராகம் பாடினதுனால்தான் வளர்ச்சியும் ரசாலையும் வராத பிரமாதமா பாட முடியுது. வெறும் பாவத்தை வச்சு பாடினாக்கா இதெல்லாம் பாட முடியாது. அந்த ரஞ்சனி அந்த ஜெயந்தசேனா அதுக்கெல்லாம் சுரமா ராகமாடினாலும் பாட முடியும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி மணியம் தான் உண்டு. அப்ப நம்ம கேட்கறதுக்கு வர சந்திரசேகரன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கிளாரிட்டியோடு இந்த சீடி கொடுத்ததுக்கே அவளுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்.